என்னுடைய சூழ்ச்சியினால் 14 வருட காலங்கள் வனவாசம் அனுப்புவேன் போ அப்படின்னு சபதம் வைத்து ஸ்ரீராமனை கண்டு சொன்னான். அப்ப ஸ்ரீராமமூர்த்தி இப்படியாக அரண்மனையிலே வளர்ந்து வரும்போது ஒரு நாள் தினத்திலே அரண்மனைக்கு யார் வருகின்றார்? விண்ணும் மண்ணும் முகழ் படைத்த விஸ்வாமித்திர மாமணி வருகின்றார். விண்ணும் மண்ணும் முகழ் படைத்த அந்த விஸ்வாமித்திர மாமணி அரண்மனைக்கு வரும்போது தாடகை வனத்துக்குள்ளே அவர் வாழ்ந்து வருகின்றார். அந்த தாடகை வனத்துக்குள்ள உலகத்தின் நன்மைக்காகவே ஒரு யாகத்தையும் வளர்த்து வந்தார். உலகத்தின் நன்மைக்காக ஒரு யாகத்தை வளர்க்கும் போது தாடகை வனத்துக்குள்ள அந்த வனத்துக்கு பேரே தாடகை வனம் தான். ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னா தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர அறைக்கு அங்கு வாழ்ந்து வருகின்றார். அப்பேற்பட்ட தாடகை வனத்துக்குள்ளே வளர்க்கும் யாகத்தை இவள் வளர்க்க விடாமல் தடுத்து வருவதனாலே அவளை தாடகை வதை முடிக்கணும் சொன்னா ஸ்ரீராமனை தவிர யாராலும் முடியாது. அப்போ ஸ்ரீராமனை அழைத்துக் கொண்டு போய் தாடகை வரை முடிக்க வேண்டும் என்று வளர்த்த யாகத்தை எல்லாம் அப்படிக்கு அப்படி போட்டாரு. ஸ்ரீராமனை கண்டு நம்ம அழைத்து வருவோம் வருவோம் அப்படி என்று சொல்லி வளர்த்த யாகம் எப்படி இருக்கு? எப்படி இந்த தாடகை அசுர அறைக்கு யாகம் முக்தி பெற்று வரும்போது ஏழுமலை உயரமும் 200 அடி அகலமும் அகலமும் அடேங்க அப்பா என்ன மூக்கு எப்படி இருக்கு? மூக்கு பெரிய ஆரியங்கா குகை மாதிரி இருக்கு. ஆமா மூக்கு நீ அரிஞ்சு பிடிக்கும். காது சின்ன சொலவு மாதிரி இருக்கு. ஆமா கையும் காலும் வெவ்வளா மரம் மாதிரி. ஏ அப்பா அவ நடந்து வந்தானவையே அவ கால் தடத்துக்கு ஒரு ஊரே சரியா இருக்கும். ஆமா அப்பே ஏற்பட்ட உயரம் படைத்த அந்த தாடகை அசுர அறைக்கு எந்த நேரத்திலும் எந்த சுரூபத்தை எடுக்கக்கூடிய மாய வித்தை கொண்ட சக்தி படைத்தவள். புனிதத்தையே கெடுத்து விடுகிறாள் சண்டாளப்பாவி. அப்ப புனிதத்தை கெடுத்தா யாகத்தை முக்தி பெற முடியுமா? முடியாது அல்லவா? அவ சிறுநீர் கழித்தானே பெரிய அருவி கொட்டுதல மாதிரி இருக்கும். ஆமா எச்சியை துப்பினான முடியும் எவரால் முடியும் என்று சொல்லி இந்த மாமனி கேட்டார் பாரு. ஆமையே